ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி தீபாவளி. ஸோ நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தீபாவளி விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. பாலண்ணா, ஹாப்பி தீபாவளி. அப்பா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடா. தீபாவளி அதுமா நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் நல்லா ஊர் சுற்றுவோம், அதுதான் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தா போகிறவளே பட்டாசு வைக்கிறேன்னு பேரில் கூரையில் பட்டு லைட்டாக பற்றிக்கிச்சு, அதை தான் தண்ணி வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, என்னடா நம்ம இன்னும் அன்னிங்களாம் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தா இன்னும் மேக்கப்பே முடியல, இன்ன வரையும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கூட வந்துட்டோம். சரி, நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு சரி எங்கே ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணாங்களாம் வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். என்னோடய சிஸ்டர்ஸ் மூணு பேர், ரெண்டு பேர், என்னோடய பிரதர் ஒருத்தன், அப்புறம் இன்னொரு குட்டி தம்பி. அப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆகிட்ட கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. எங்கே போகிறதுன்னு வேறு தெரியல. நாங்களும் ஜாலியாக இது பண்ணிவிட்டு சரி ஃபஸ்ட் வந்து நம்ம பாலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு காவேரி பாலத்துக்கு போய் நம்ம போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே போய் ஒரு ரீல்ஸ் இது பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஒரு வழியாக எப்படியோ பாலத்துக்கு வந்தாச்சு. நாங்களும் எல்லாருமே ஏறிட்டு அந்த பக்கம் போயிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ வீடியோஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஓகே, வீட்டுக்கு போனாலும் போர் தான் அடிக்க போகுது, நம்ம என்ன பட்டாசாக வெடிக்க போகிறோம், சரி இப்படியே ஊர் சுற்றலாம், எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் ஓகே தீபாவளி எதுவுமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். போகிற வழியிலே ஒரு சாய்பாபா கோயில் இருந்துச்சு, அதனால் நாங்கள் எல்லாருமே சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டோம். எதனால் நாங்கள் இப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கோன்னா, என்னோடய ஒரு பிரதரும் இன்னொரு சிஸ்டரும் அவங்க நேட்டிவ் பிளேஸில் இல்லாமல் இங்கே ஈரோட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க தீபாவளி வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறனால நைட்டு பட்டாசு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காலையில் அவங்கள கூட்டிகிட்டு நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடித்தோம். நாங்களும் கோயிலுக்குள்ளே எப்படியோ ரீச் ஆயாச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு சாமி கும்பிட்டு சாய்பாபா கோயிலுக்கு போனால் இது தருவாங்க, ஸ்வீட் தருவாங்க, ஏதோ சாப்பிட்றதுக்கு தருவாங்கன்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு அதே மாதிரி என்ன தந்தாங்கன்னா பூந்தி கொடுத்தாங்க. பூந்தி தின்னுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். நாங்களும் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு மூணு டைம் கால் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா. எதனாலனா காலையில் ஒரு 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தோம், கோயில் விட்டு வெளியே வர டைம் என்னென்னா 2:00 இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 2:00 இருக்கும். இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகலைன்னா எங்கள் அம்மா அப்புறம் அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவாங்க. அதனால நாங்களும் கிளம்பியாச்சு. அப்புறம் நைட் ஒரு 9 மணிக்காட்ட எந்திரிச்சு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 minute later வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. பட்டாசு வந்து சேஃபாக வருங்க. இன்னவரையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.